என்ன பண்ணுற அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். நீ டயர்டாக இருக்கில்ல, அதனால தான் நான் வந்து உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து குடிச்சா எனக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. ப்ளே பாயோட அப்பா வந்து நேற்று நைட்டே வந்து அவன் கூட வந்து சண்டை போட்டு அவனை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு. ப்ளே பாய் வந்து தங்குறதுக்காக ஒரு இடம் பார்த்துட்ருக்கான். அந்த இடம் வந்து கிடைக்கிற வரைக்கும் அவனும் வந்து அந்த காஃபி பிரின்ஸ் கடையில் தான் வந்து தங்கியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்காக செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வந்திருக்காங்க. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து செகண்ட் ஹீரோ வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அவளுக்கு வந்து கல்யாணத்துலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோவே வந்து சொல்கிறான். இதை கேட்டு செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவளோட அம்மாவுக்கு வந்து ரெண்டு தடவை கல்யாணம் ஆகி அந்த ரெண்டு கல்யாணமும் தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து அவளுக்கு வந்து மேரேஜ் மேலே இருந்த ஒப்பீனியன் வந்து இப்போ வந்து மாறி இருக்கும். அவளோட ஒப்பீனியனை வந்து கேட்காமலே செகண்ட் ஹீரோ வந்து எங்களுக்கு வந்து மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இல்லை எனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது அப்படின்னு வந்து உடனே செகண்ட் ஹீரோக்கிட்ட வந்து அவள் சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கனால அவள் வந்து ஸ்மைல் பண்ணி அப்படியே வந்து மலைப்பிடுறான். இந்த பக்கம் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்றான். மற்றவங்க எல்லாரும் உன்னை வந்து பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது உனக்கு வந்து வித்தியாசமாக இல்லையா அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோ வந்து கேட்குறான். எனக்கு பையனை நடிக்கிறது பெரும்பாலும் ஒரு சேஃப்டியான விஷயம்தான், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான். நிறைய கேர்ள்ஸ் நான் பாய் அப்படின்னு நினச்சி எனக்கு சாக்லேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சாக்லேட் டே அன்னைக்கு, ஆனால் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு எதுவுமே வந்ததில்லை அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான். என்னோட இந்த டாம் பாய் மாதிரியான லுக்கை வந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரு கேர்ளா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெமினைன் வந்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறான். என்னோட கண்ணுக்கு நீ ரொம்ப க்யூட்டா ஃபெமினைனா ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோ வந்து சொல்கிறான். இன்னும் ரெண்டு நாளில் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து நடக்க போகுது, அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி நடக்கும், நீ என் கூட வரியா அப்படின்னு வந்து செகண்ட் ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே வந்து ஓகே சொல்கிறான். அவளுக்கு இன்னும் தெரியாது செகண்ட் ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் வந்து லவ்வர்ஸ் அப்படின்னு. ஹீரோவோட லவ்வர் தான் வந்து செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பா ஹீரோயின். செகண்ட் ஹீரோ வந்து அவளை வந்து ட்ரீட் பண்ணுற விதம், அவளை வந்து அடிக்கடி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நாளைக்கு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறத நினச்சி ரொம்ப வந்து சந்தோஷப்படுறா. மதியானம் போல் தன்னோட தங்கச்சி கூட அந்த பப்ளிக் பாத் ஹவுஸ்க்கு வந்து போயிருக்கான். அப்போ வந்து ஏஞ்சலுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகி வந்து கால் பண்ணுறான். நீ எங்கே இருக்க, நான் உனக்கு வந்து பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவளும் யோசிக்காமல் நான் பாத் ஹவுஸில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே வந்து ஸ்ட்ராங் ஆகி வந்து போகிறான். அந்த பாத் ஹவுஸ்க்கு வெளியில் நிற்கும்போது அவன் வந்து ஹீரோயினை வந்து பார்த்துறான். அவளோட பிரேஸும் வந்து தெரியுது. அவன் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். நீ ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் குடிச்சிட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணதெல்லாம் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஆனால் ஹீரோயின் வந்து அவன்கிட்ட வந்து ரொம்ப கால்மாக வந்து பேசுகிறா. நீ ஏஞ்சலை வந்து லவ் பண்ணுற, நீ என்ன நினச்சிட்டு இருந்த, ஏஞ்சலோட பாய் ஃப்ரெண்ட் தானே நான் நினச்சிட்டு இருந்தேன், அதனால் வந்து நீ என்னை எதிரியான்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பாரு நான் வந்து ஏஞ்சலோட அக்கா, எதிர்காலத்தில் நீ என்னோட ஃபேமிலி மெம்பராக கூட மாறலாம், ஸோ வந்து அமைதியாரு, இந்த சீக்ரெட்டை வந்து யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு வந்து சொல்கிறான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு வந்து சத்தியமும் வாங்குறான். ஸ்ட்ராங் ஆயோட ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவன் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வந்து வச்சுருப்பான். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடையை வந்து ஸ்ட்ராங் ஆயி தான் வந்து பார்த்துக்கிறான். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதில் வந்து ஒருத்தவனோட டாகுக்கு வந்து அன்றைக்கி வந்து பர்த்டே, அதனால் அந்த பெட் டாகோடு வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் வந்து தனியால் வந்து அவனால் சமாளிக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங் ஆயிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நிறைய கஸ்டமர் இருக்கனால அவங்களால வந்து மேனேஜ் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வழியாக வந்து ஹீரோ வந்து கிராஸ் ஆகி போகிறான். அவன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்க்குறான். நம்ம காஃபி ஷாப்பில் இவ்வளோ ஆக்டிவாக வந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, பட் அவங்க ஷாப்லாம் வந்து எப்படி வந்து வேலை பார்க்குறாங்க பாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டே வந்து ஹீரோ அங்கே வரான். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எக் ரோல் வந்து கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து எப்படி எக் ரோல் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியல. ஹீரோ வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வந்து கேட்குறான், உனக்கு எக் ரோல் போட தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அவனும் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒரு எக் ரோல் கூட உனக்கு போட தெரியலையா, எப்படி இந்த கடையை வந்து மேனேஜ் பண்ணுற அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். இது என்னோட கடை இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட கடை, அவனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங் ஆகி வந்து சொல்கிறான். ஹீரோ தான் வந்து நல்லா குக் பண்ணுவான் இல்லையா, அதனால் வந்து அவனே வந்து எக் ரோல் வந்து பண்ணித்தரான். திடீர்னு அந்த பெட்டாக் வந்து செயினை அறுத்துட்டு ரோட்டில் வந்து ஓட ஆரம்பிக்குது. ஹீரோயின் எதையுமே யோசிக்காமல் அவளும் அந்த டாக் பின்னாடி வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு கார் வந்து ஹீரோயினை வந்து மோதுற மாதிரி வருது. ஹீரோவும் வந்து பின்னாடி வந்து ஓடுறான், ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறான். ரெண்டு பேருமே வந்து ரோட்டில் வந்து விழுந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து மொட்டியில் வந்து அடிபட்டிருக்கும். ஹீரோயினை வந்து தாங்கி பிடிச்சனால ஹீரோக்கு வந்து ஷோல்டரில் வந்து அடிபட்டிருக்கும். இவ்வளோ கலவரம் பண்ண அந்த பெட் டாக் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கமாக ரொம்ப வந்து சமத்தாக வந்து உட்காந்துருக்கு.
அந்த பெட்டாக்கோட ஓனர் வந்து ஹீரோயினுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். அந்த பர்த்டே பார்ட்டியோட கேக்கை வந்து ஹீரோயினுக்கே வந்து கொடுத்துட்றான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க. பெருசாக அடி இல்லை அப்படிங்கிறனால ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. நீயே மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் தலையிடுற, அவங்களுக்குலாம் வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சி தர. ஹீரோயின் தான் வந்து பிளேபாய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. அவங்க அப்பா கூட வந்து அவன் சண்டை போட்டுட்டு எங்கே போகிறது அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கும்போது, நீ வந்து மேனேஜர் வீட்டுக்கு வந்து போ, அவர் வந்து சிங்கிளாக தான் வந்து தங்கியிருக்காரு, நீ அவர் கூட வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஸ்ட்ராங்காய்க்கு வந்து சப்போர்ட்டிவாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் வந்து ஒர்க் பண்ணுவான். அதே மாதிரி அந்த பெட்டாகையும் வந்து அவன் வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஓடியிருப்பான். நான் மட்டும் அப்படி இல்லை, நீயும் அப்படி தான், நான் வந்து அந்த பெட்டாக வந்து காப்பாற்றிட்டேன், நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான். இந்த இன்சிடெண்ட் எனக்கு என்னோடய அப்பாவை வந்து ஞாபகப்படுத்துது. ஒரு நாள் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து நான் தவறி விழுந்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா தான் வந்து என்னை வந்து கீழே வந்து பிடிச்சிட்டாரு. எனக்கு பெருசாக எந்த அடியும் படலை, ஆனால் நான் அப்பா மேலே வந்து விழுந்துட்டேன், அவருக்கு தான் வந்து காலில் வந்து அடிபட்டுருந்துச்சு. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறா, ரொம்ப வந்து மீன் பண்ணி வந்து சொல்கிறா. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஆனால் வந்து ஹீரோயின் வந்து தூங்கலை, அவள் வந்து அந்த பழைய இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறா. ஹீரோவை வந்து பார்த்துட்ருக்கா. இந்த காஃபி ஷாப் மேனேஜர் வந்து அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் நான் வந்து உங்களை வந்து டூருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் வந்து நமக்கு வந்து வேலை வந்து கட் ஆகுது, டூருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த மேனேஜர் வந்து எங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லலை, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹீரோ வந்து மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறான், எங்கே தான் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போயே சொல்லிட்டா சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும், நீ நேரில் வந்து பாரு அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து சொல்கிறான். ஹீரோயினும் கடைசியாக வந்து அங்கே வந்துடுறா. அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த இடத்துலலாம் வந்து டூர்லாம் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, எனக்கு வந்து ஒன் டே ட்ரிப்னாலும் அது டூர் மாதிரி தான் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. பிளேபாய் வந்து பாட்டெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் வந்து அப்படியே தூங்கி அந்த ஜாப்பனீஸ் காயோட ஷோல்டரில் வந்து விழுகிறான். ஜாப்பனீஸ் காய் வந்து அவளை வந்து அந்த பக்கம் வந்து தள்ளி விடுறான். அதை பார்த்த ஸ்ட்ராங் காய் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் வந்து நல்லா தூங்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒரு டவலை வந்து நாலாம் அடித்து அவளோட தலைக்கு வந்து வைக்கிறான். ஜாப்பனீஸ் காய் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து வியர்டாக வந்து பார்க்குறான். அவள் வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட சிஸ்டரில் ஆக போகிறா அப்படிங்கிறதுனால அவளை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான். அந்த மேனேஜர் வந்து அவங்களை எங்கே கூட்டிகிட்டு வராரு அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஃபார்முக்கு வந்து கூட்டிகிட்டு வராரு. மேனேஜரும் அந்த ஆப்பிள் ஃபார்மோட ஓனரும் வந்து சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட விவசாய நண்பனுக்கு உதவுறதுக்காக அவர் வந்து தன்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆப்பிள் பழம் எல்லாம் வந்து அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. ஆப்பிள் பழங்கள் எல்லாம் வந்து கட் பண்ணி பிரித்து வந்து தரம் பார்க்கணும். அதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது, அதை வந்து தீர்க்கறதுக்காக தான் அந்த மேனேஜர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த விவசாயி எல்லாருமே வந்து ரொம்ப கடின உழைப்பாளி, தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சின்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி வந்து ஒன்றா வேலை பார்க்கும்போது அவங்கக்குள்ளே வந்து ஒற்றுமை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இந்த மேனேஜர் வந்து இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு அப்போவே தெரியும். நான் வந்து நம்மளை வந்து கடற்கரைக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு, அங்கே வந்து பொண்ணுங்களெல்லாம் வந்து சைட் அடிக்கலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பிளேபாய் வந்து சொல்கிறான். ஹீரோக்கும் வந்து என்னது நம்ம வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறான். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு மரங்கள் இருக்குது, மதியானம் சாப்பாடு போடுவாங்க, நைட்டு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, வேற என்ன உனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் வந்து கேட்குறாரு. ஹீரோயினும் ஸ்ட்ராங்காகி ரொம்ப எக்ஸைட்டடாக வாங்க வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு டேபிள் மேலே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஒரு டூருக்கு வந்த மாதிரி வந்து அவனே கற்பனை பண்ணிட்டு வந்து படுத்திருப்பான். அப்போ அந்த விவசாயியோட மனைவி வந்து சொல்வாங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, ரோட்டு மேலே நம்ம கடை இருக்குது, நீ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அந்த கடைக்கு வந்து போகிறான். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வராங்க, அப்போ வந்து அவன் சொல்கிறான், நான் வந்து ஓனர் கிடையாது, அவங்க வந்து வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். சேல் பண்ண கூட விருப்பம் இல்லாமல் உட்காந்துருப்பான், வேண்டாம் வெறுப்பா. அந்த கஸ்டமர் வந்து போயிடுறாங்க. அவனுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் வந்து இவங்க எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னே அவனுக்கு வந்து தெரியல. அப்படியே வந்து அந்த கடையை வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். 1 kg ஆப்பிள் வந்து 60 rupees அப்படின்னு வந்து அந்த கடையில் வந்து எழுதியிருக்கு. ஹீரோ வந்து தன்னோட மார்க்கெட்டிங் திறனெல்லாம் வந்து காமிக்கிறான். ஒரு போர்டை எடுத்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள், ரொம்ப மலிவான விலைக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த கோட்லாம் வந்து எழுதி வைக்கிறான். அந்த போர்டோடு வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கான். அந்த பக்கம் வந்து வெஹிக்கிள்ஸில் போகிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்குறாங்க. அவன் வந்து எல்லா ஆப்பிளையுமே வந்து விற்றுட்டான்.
அந்த லேடி வந்து திரும்பி வந்து வரும்போது ரொம்ப சந்தோஷப்படணும், நான் எல்லாத்தையுமே வந்து வித்துட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையாக வந்து உட்காந்துருக்கான். அந்த லேடியும் வந்து கடைக்கு வந்து திரும்ப வராங்க, நான் எல்லாத்தையுமே வித்துட்டேனே அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஆனால் அவங்க முகம் வந்து சுண்டி போயிடுது. ரெண்டு கூட வந்து ஆப்பிள் மட்டும்தான் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, மற்ற எல்லாமே வந்து ஒரு கடைக்கு வந்து ஏற்கனவே வந்து பேசி வச்சுருக்காங்க. மொத்தமாக வந்து கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் இவங்கக்கிட்ட வாங்குறவங்க. ஹீரோ வந்து எல்லாத்தையும் வித்துட்டனால அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. தொடர்ந்து வந்து மொத்த சரக்காக வாங்குகிற ஒரு நல்ல கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரி என்ன பண்ணுறது, பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு. நான் ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நாங்கள் வந்து 5 பேர் இருக்கோம், நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஆப்பிள்ஸை வந்து பறிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த 20 கூட ஆப்பிளை வந்து நாங்கள் வந்து நிரப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். எல்லோரும் வந்து ஹீரோக்காக வந்து வேகமாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நல்லது பண்ணணும்னு தான் நினச்சிங்க, சில நேரத்தில் இப்படி தான் ஆகும், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஹீரோக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து ஹீரோக்காக வந்து வேலை பார்க்குறாங்க. ஸ்ட்ராங்காய் வந்து சொல்கிறான், நான் கூட வந்து ஸ்டார்டிங்கில் அந்த காஃபி பீன்ஸை வந்து தப்பாக ஆர்டர் பண்ணிட்டேன், பட் அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்ல, இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவனும் வந்து நம்பிக்கையாக வந்து பேசுகிறான். ஹீரோ வந்து ரொம்ப வந்து கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறான், அவன் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன் தான். ஹீரோயின் வந்து ஒரு ஏணி மேலே நின்று ஆப்பிளை வந்து பறிக்கும் போது அவள் வந்து கால் தவறி வந்து கீழே வந்து விழுக போகிறான். கீழே உட்காந்து ஆப்பிளெல்லாம் வந்து தரம் பிரித்து பார்த்துட்ருக்குற ஹீரோ வந்து அதை வந்து பார்த்துடுறான், அவளை வந்து அப்படியே வந்து தாங்கி பிடிச்சிடுறான். ஹீரோயின் வந்து ஒரு நர்வஸ் ஃபீலிங்கோடு வந்து ஹீரோவை வந்து பார்க்குறா. ஹீரோக்கும் அவனோட ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக வந்து தோணுது, ஆனால் வந்து அவன் வந்து அதை இக்னோர் பண்ணிடுறான். 20 கூட ஆப்பிளையும் அவங்க வந்து இருட்டுறதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த விவசாயிக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, மலைக்கு கீழே தான் வந்து அந்த ஆப்பிள் பண்ணை இருக்குது, அங்கே அருவி, ஒரு ஆறு எல்லாமே அழகாக வந்து இருக்குது. ஹீரோவும் மேனேஜரும் ஒரு பாறையில் வந்து உட்காந்துருக்காங்க. நான் பண்ண மிஸ்டேக்காக எல்லோரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க, அந்த கில்ட்டி ஃபீல் வந்து எனக்கு இல்லாமல் பண்ணிங்க, உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி கடன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பக்கம் வந்து திரும்பி பார்க்குறான். உங்களுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த ட்ரிப்பில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே பாரு அப்படின்னு வந்து மேனேஜர் வந்து ஒரு இடத்த வந்து காட்டுறாரு. ஹீரோ வந்து அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அப்படியே அவனை வந்து காலால் வந்து எட்டி உதைக்கிறாரு. அவனும் வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துடுறான். ஆற்றுல நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து கதை பேசிகிட்ருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருந்த டாபிக் வந்து லவ் பற்றி வந்து மாறுது. மேனேஜர் வந்து சிங்கிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணி வந்து ஏமாத்திடும், அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் இவர் வந்து அந்த பொண்ணையே வந்து நினச்சிட்ருப்பாரு. இப்போ ஒரு லவ் சாங் வந்து அந்த பொண்ணுக்காக வந்து பாடிட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அவள் ஆசைப்பட்றான். ஹீரோவை பற்றி நல்லா தெரிஞ்சது வந்து ப்ளே பாய் தான், அதனால் வந்து அவன்கிட்ட வந்து கேட்குறான். நம்ம காஃபி ஷாப்பில் ஒரு ஆர்ட் வந்து ட்ரா பண்ணாங்கல்ல, அவங்க தான் வந்து ஹீரோவோட லவரா அப்படின்னு வந்து கேட்குறா. ஹீரோவோட ரிலேட்டிவ் ஒருத்தவனோட லவர் தான் அந்த பொண்ணு. ஹீரோ வந்து ஒன் சைடாக வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அது லவ்னு கூட சொல்ல முடியாது, க்ரஷ் மாதிரின்னு வச்சுக்க. நான்லாம் 9 வருஷமாக அதுவும் ஒரே பொண்ணை வந்து நினச்சிட்ருப்பேன், நான் கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்னு வந்து ப்ளே பாய் வந்து சொல்கிறான். ப்ளே பாய் வந்து கசின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க மாட்டான், ரிலேட்டிவ்னு வந்து சொல்லியிருப்பான். அதனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து அது வந்து சிங்க் ஆகாது, வேற யாரோ அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கா. புதிய இடத்துல வந்து தங்கியிருக்காங்க, அதனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து தூக்கம் வராது. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து தனியாக உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு டாய் வந்து கொடுக்குறான். ஹீரோ வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னா, காமிக் புக்ஸில் அனிமேஷனில் வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர்ஸை வந்து டாய்ஸாக வந்து மாற்றுறது, அந்த கேரக்டர்ஸை வச்சு நிறைய கேம்ஸை வந்து உருவாக்குறது, அந்த கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதை வந்து பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அவனும் வந்து அங்கே அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுதான் அவனோட ஹாபி, அதுதான் அவனோட பேஷன், அதுதான் அவனுக்கு வந்து பிடிச்ச வேலை. 3 மாதத்தில் தான் திரும்ப அமெரிக்காவே வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். உனக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது, அதையே ஒர்க்காக மாற்றணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ட்ரீமும் இல்லை அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான். அவன் கொடுத்த அந்த டாயை வந்து ரொம்ப பத்திரமாக வந்து வச்சுருக்கான். ஹீரோ வந்து தூங்கிடுறான், ஆனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து தூக்கம் வரல. நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்படி மற்றவங்களுக்கு வந்து உழைச்சி கொடுக்கறது தான் நம்ம வேலையா, அவளோட ஃபேமிலி, அவளுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க அப்பாவோட ஞாபகம், அப்புறம் அவள் மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் ஹீரோ மேலேயா செகண்ட் ஹீரோ மேலேயா, அவள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கா. ஹீரோவையும் வந்து பார்த்துட்ருக்கான். அந்த ஒரு நாள் ட்ரிப் முடிஞ்சு எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்ருக்காங்க.
ஹீரோயின் வந்து ஹீரோ கொடுத்த அந்த டாயவே வச்சு வந்து விளையாடிட்டு இருக்கா. ஹீரோயினோட தங்கச்சி அவங்க ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. அந்த ஃபோட்டோவெல்லாம் அவள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கா. அடுத்த நாள் செகண்ட் ஹீரோ வந்து அவளை வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறான். ஃபஸ்ட் டைம் வந்து அவள் வந்து கேர்ள் ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்க்குறா. அவள் இதுக்கு முன்னாடி வந்து பையனாக நடிச்சனால எப்போவுமே ஃபேன் ஷர்ட் போட்டுட்ருப்பான். செகண்ட் ஹீரோ வந்து வாசலில் வந்து அவளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஹீரோயினை வந்து பார்த்து அவன் வந்து ஷாக் ஆகிடுறான். வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து அவளுக்கு வந்து செட் ஆகிற மேக்கப் எல்லாம் வந்து அவங்க வந்து போட்டு விடுறாங்க. பிக்லாம் வச்சு ஒரு பார்ட்டிக்கு வந்து போகிற மாதிரி அவள் வந்து ஃப்ராக் போட்டு வந்து இருக்கா. செகண்ட் ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோயின்ட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து நடந்து வரதை பார்த்த உடனே அவன் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். செகண்ட் ஹீரோவோட பார்வையில் ஒரு க்யூட்டான ஃப்ரெண்டு மாதிரி தான் அவள் வந்து தெரிவா. ஆனால் அவளை வந்து ஒரு க்யூட்டான ஃப்ரெண்டாக வந்து பார்த்துட்டு இருந்த செகண்ட் ஹீரோ வந்து அப்போ வந்து அவளை வந்து ஒரு உமனாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ளே வந்து ஒரு ரொமான்டிக்கான ஃபீலிங் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஹீரோயினுக்கு வந்து ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது வந்து எப்பயுமே அவளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். ஸ்டெப்ஸில் வந்து ஹீல்ஸ் போட்டு வந்து நடந்து வரும்போது அவள் வந்து தடுக்கி விழுந்துடுறா. செகண்ட் ஹீரோ வந்து அவளை வந்து தாங்கி பிடிச்சிடுறான். ஒரு எபிசோடில் ரெண்டு தடவை தடுக்கி விழுகிறா, ஒரு தடவை ஹீரோ கூட, இன்னொரு தடவை வந்து செகண்ட் ஹீரோ கூட. ஹீரோயின்ஸ் வந்து தடுக்கி விழுகிறதும் செகண்ட் ஹீரோ ஹீரோலாம் வந்து அவளை வந்து தாங்கி பிடிக்கிறதும் அப்புறம் ரொமான்டிக்காக பார்க்குறதும் கொரியன் ட்ராமாஸில் மட்டும் இல்லை எல்லா ட்ராமாஸ்லேயும் இதே மாதிரி ஒரு ரொமான்டிக் சீன் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா டேரக்டர்ஸ்க்கும் ரைட்டர்ஸ்க்கும் இந்த சீன்ஸ் தான் வந்து தோணும் போல் ரெப்பட்டேட்டிவாக. எனிவேஸ் பேக் டு த ஸ்டோரி, செகண்ட் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே வந்து ஒரு ஃபீலிங் வந்து வர ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து இன்னும் வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கான கெமிஸ்ட்ரி வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் தான் வந்து டெவலப் ஆகும். ஹீரோயினோட ஃபீலிங்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் வந்து இருக்குது. மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.